3.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள்ஸோட எல்சிஎம்மும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். மீச்சிறு பொது மடங்கு கொடுத்துட்டாங்க. மீப்பெரு பொது வகுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் எஃப்எக்ஸ்னும் செகண்ட் வேரியபிள் ஜி எஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் பாருங்கள், 12 × x^4 − x³ இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துடலாமா? இங்கே எக்ஸ் வந்து 4 டைம்ஸ் இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே 3 காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துடுறேன். 12 × x³ × x − 1 வெளியே எடுத்துகிட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே -1 இல்லை, ஸோ 1 இருக்குன்னு அர்த்தம். போட்டேன். ஜிஎஃப்எக்ஸ் பாருங்கள், 8 × x^4 − 3x³ + 2x² கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 8 ஆல்ரெடி வெளியே இருக்குது. இதில் எல்லாம் என்ன இருக்குது, ஸ்கொயர் டேர்ம் காமனாக இருக்குது. இங்கே 4 டைம்ஸ் இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே 2 டைம்ஸ் காமனாக இருக்குது. நான் வெளியே எடுத்துட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, x²−3x + 2 இருக்குது. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டர் பாருங்கள், 1 × 2 + 2 − 3 +2 − 3க்கு காமன் டேர்ம் என்னென்னா 1 × 2 = 2 மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 = 2 −−+ ஆட் பண்ணோம்னா சைன் ஒரே மாதிரி இருக்குது. ஆட் பண்ணி அதே சைன் போட்டால் 1 × 2 ஆட் பண்ணால் 3 மைனஸ் சைன் அப்படியே போட்டேன். இப்போ பாருங்கள், ஜிஎஃப்எக்ஸோட ஃபேக்டர் என்னது, 8 × x²·x − 1 × x − 2 கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், f(x)gx = LCM × GCD. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த வாட்டி ஜிசிடி கேட்குறாங்க. ஸோ ஜிசிடி அந்த சைட் வச்சுட்டு எல்சிஎம் மல்டிபிள் இருக்க எல்சிஎம் நான் டிவிஷனுக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ gcd = f(x)gx / LCM. இப்போ பாருங்கள், gcd = f(x)gx / LCM. ஸோ எஃப்எக்ஸோட ஃபேக்டர்ஸ் என்னது, 12 × x³ × x − 1 × gfx எக்ஸ் 8 × x²× x − 1 × x − 2. ஆல்ரெடி எல்சிஎம் அவங்க கொடுத்துருக்காங்க, 24 × x³ × x − 1 × x − 2. இங்கே பார்த்தீங்கன்னா காமன் டேர்மாக இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் இருக்குது, இங்கே இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இங்கே பாருங்கள், அடிச்சிருக்கேன், எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிவிட்டேன். 1 8 = 8, 3 8 = 24. ஸோ 1 3 = 3, 4 3 = 12. ஸோ பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் டேர்ம் 4, எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 டேர்ம் மட்டும்தான் இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 4 × x² × x − 1 தான் நம்மளோட ஜிசிடி, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிச்சிட்டோம்.